உருகி உருகி காதல் எப்படியோ பெற்றோரையும் சம்மதிக்க வைத்து விட்டோம். காதலித்தவனை கரம் பிடிக்க இன்னும் சில நாட்கள்தான் என்ற கனவுகளுடன் காத்திருந்த மணப்பெண்ணின் கனவு சிதைந்து கண்ணீர் சிந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட காட்சிகள்தான் இவை. ராணிப்பேட்டை மாவட்டம் சிறுவஞ்சிப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் புவனேஸ்வரி. இவரது மகன் மோகன்ராஜ் சென்னை திருவேற்காடு பகுதியில் போட்டோகிராஃபராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் தான் பணிபுரிந்து வந்த இடத்துக்கு அருகே வசித்து வந்த 23 வயது பெண் ஒருவரும் மோகன்ராஜும் காதலிக்க இருவர் வீட்டிலும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஒரு வழியாக போராடி இருவரும் தங்களது பெற்றோரை சம்மதிக்க வைக்க நிச்சயதார்த்தம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து வரும் 26 தேதி திருமணத்திற்கான தேதி குறிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. இந்நிலையில் வருங்கால மனைவியின் வீட்டிற்கு சென்ற மோகன்ராஜ் அளவு பிளவுஸ் வாங்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் ராணிப்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது தாமல் அருகே அடையாளம் தெரியாத முதியவர் ஒருவர் சாலை விபத்தில் உயிரிழக்க விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் அவ்வழியாக வந்த லாரி டிரைவர் சாலையில் நின்று கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து சடன் பிரேக் போட்டுள்ளார். அப்போது பின்னால் பைக்கில் வந்த மோகன்ராஜ் லாரி மீது மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து ஆதரவற்ற முதியவர் மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவரது சடலங்களையும் மீட்ட போலீசார் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோகன்ராஜ் பைக்கில் இருந்த திருமண பத்திரிகையை பார்த்த போலீசார் மணப்பெண்ணுக்கு தகவல் கொடுத்தனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மணப்பெண் மற்றும் அவரது குடும்பத்தினர் மருத்துவமனைக்கு ஓடி வந்தனர். ஆசையாசையாய் காதலித்து போராடி பெற்றோரை சம்மதிக்க வைத்து மணமேடை ஏற இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மோகன்ராஜ் உயிரிழந்ததால் மணப்பெண் கத்தி கதறி கண்ணீர் வடித்தார். இது அங்கிருந்த பலருக்கும் கண்ணீரை வரவழைத்தது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். மேலும் அடையாளம் தெரியாத முதியவர் எப்படி இறந்தார் எனவும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.